மன்னிக்கணும், பதிவு மறுபடியும் துண்டிக்கப்பட்டுட்டு யாராவது விவரம் தெரிஞ்ச நண்பர்கள் எடுத்து ஒன்றா சேர்த்து போட்டாலும் நல்லது தான். இது பதிவு 3/22/2024 லாரன்ஸ் இடத்துல தான் இருக்கும். 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் கூட ஆயிருக்காது, நீங்கள் ஏற்கனவே ரெண்டாவது பதிலே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எடுத்துட்டார், தர மட்டத்தில் தரையை தொடுற அளவுக்கு மையத்தில் ஒரு பள்ளம், அவ்வளோதான். அதுலேருந்து அப்படியே சுற்றியும் வளையமாக அப்படியே எழுப்பிகிட்டே போக வேண்டியதான். இப்போ இந்த உரக்குழியில் நீங்கள் எந்த இடத்துல கையை வச்சு பார்த்தீங்கனாலும் சுடவே சுடாது. இப்போது கையவே வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருந்தது. இனிமேல் ஆண்டில் எப்போ நீங்கள் வந்து உள்ளே கையை விட்டிங்கனாலும் உள்ளே கீழ்ப்பக்கமாக விட்டாலும் சரி தான், சுடவே சுடாது. ஏன்னா வெளிப்பக்கத்துலேருந்து காற்று போது, உள் பக்கத்துலேருந்து காற்று போது, உள்ளே வெற்றிடம் இருக்குது, வெப்பம் மேலெழும்பி போயிட்டே இருக்கும், உள்ளே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வளையத்தில் மட்டும் அப்படியே குப்பையை வளையமாக அப்படியே உருண்டையாக கொட்டிகிட்டே மேலே ஏற்றிகிட்டே போக வேண்டியதான். வளையத்தை அப்படியே உயரப்படுத்திகிட்டே போக வேண்டியதான். எங்கெல்லாம் ரொம்ப காஞ்ச உலர்வான பொருள் இருக்கோ அதில் அப்படியே ரவுண்டில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஈரம் காயவே காயாது. ஏன்னா காற்று கூட உள்ளே இருக்கிற ஈரத்தை அழிக்க முடியாது. பெய்கிற மழை நீர் வரும்போது உள்ளே ஈரம் அழிஞ்சு போகாததுனால நிறைய நுண்ணுயிர்கள், பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் உருவாகி அந்த ஓலைகள், அந்த மக்கி போகிற அந்த குப்பைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு மிக உயர்ந்த மண்புழு உரம் மட்டும்தான் வரான்னு நினைக்காதீங்க. நிறைய புழுக்கள் உற்பத்தியாகி வேறு வேறு நம்மளுக்கு தெரியாத பூச்சிகளும் புழுக்களும் உற்பத்தியாகி எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் உரமாக மாற்றும். நம்ம எல்லாருமே மண்புழு உரம் மட்டும்தான் உரம்னு நினைக்கிறோம். இல்லை, நிறைய புழுக்கள், வெள்ளை வெள்ளையாக சாணி புழுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த புழுக்கள் காண்டாமிருக வண்டோட புழுக்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது கூண்டு அடிச்சுக்கும், அது வந்து தன்னை சுற்றி வளையம் வளையமாக கூண்டு உற்பத்தி பண்ணியிருக்கோம். தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சாணியில் உற்பத்தி ஆகிற புழு வேறு, இது வந்து கூண்டுலாம் அடிக்காது. சில பேர் இதையும் அதையும் ஒன்றா போட்டு குழப்பறாங்க, கிடையாது. சாணத்தில் உற்பத்தி ஆகிற புழு வேறு, தென்னையில் உற்பத்தி ஆகிற புழு வந்து வேறு. அது தன்னை சுற்றி வந்து கூண்டு இந்த பட்டுப்புழு மாதிரி அது தன்னை சுற்றி ஒரு வளையம் உற்பத்தி பண்ணிச்சிருக்கும். இதில் அதெல்லாம் இருக்காது, சாதாரணமாக சாணத்தில் உருவாகும் இந்த புழுக்கள், சாணத்திலேயே புழுக்கும் அது. சரிங்களா, நிறையா இந்த ஈரம் இருக்கிற இடத்துல அதுவும் நிறைய உருண்டை 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 உடனே பார்த்தீங்கன்னா மணி 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 மணியாக நிறைய நம்ம சீரகம் வடிவில் நீளவட்டமான உருண்டை உருண்டையாகவும் நிறைய உருளைகளாக, மண் உருளைகளை அந்த சாண உருளைகளை புழுக்கைகளை உற்பத்தி பண்ணுவோம். நிறைய புழுக்கள், பேர் சொல்ல தெரியாத புழுக்கள் நிறைய உரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பாதுகாப்பான ரொம்ப கொதிச்சு போச்சுன்னா அதில் இருக்க முடியாது. ஆனால் இது உள்ளே இருக்கிற குளிர்ச்சி இருக்கு பாருங்க, நிரந்தரமாக அந்த புழுக்களை தங்க வைக்கும். எப்பெல்லாம் லேசாக ஈரம் பிடிக்குதோ மழை கடை தூரிட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த ஈரம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து அது அதை சாப்பிட்டு மாற்றிடும். அதோடு இல்லாமல் அந்த ஈரத்தை நிரந்தரமாக தங்க வைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஈரம் சீக்கிரம் அழியாது, உள்ளே அந்த ஈரத்தை கடத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் சொன்னால் வைக்கோல் போட்டுருக்கு பாருங்கள், அந்த ஊரில் நடுவில் போட்டிருப்பாங்க. நடுவில் எங்காச்சும் வைக்கோல் போடல வந்து சின்னதாக பள்ளம் விழுந்துட்டுனா அதில் கொஞ்சோண்டு தண்ணி இறங்கிட்டு தான் போகிறோம். ஒரு 2-4 மழையில் கொஞ்சோண்டு லேசாக பள்ளம் வந்து இறங்கிட்டுனா அடி வரைக்கும் போயிடும் அந்த ஈரம், அங்கே அந்த புழுக்கள் உற்பத்தி ஆயிடும். அந்த புழுக்கள் அடி வரைக்கும் அந்த ஈரத்தை கடத்திகிட்டே போவோம், அந்த ஈரம் அழியாமலும் பார்த்துக்கும். சரியா, அது மாதிரி இந்த ஈரம் அழியாமல் பார்த்துக்கிற வேலையை இந்த நடுவில் இருக்கிற குழி. ஏங்க, ஒன்றுமே இல்லாத பூமியிலேருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறதும், வெறும் நிலத்துலேருந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்து மண்ணில் தண்ணியை உற்பத்தி பண்ணுறதும், ஒன்றுத்துக்கும் உதவாத பொருளெல்லாம் மிக உயர்ந்த பொருளாக மாற்றுறதும், அக்னி வெயில் கத்திரி வெயில பூமியை தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்காக, தாகத்தை ஏற்படுத்துறதுக்காக பயன்படுத்துறதும், மழைக்காலங்களில் நீரை சேமித்து வெப்பத்தை கடத்துறதுக்காக நீரை பயன்படுத்துறதும், அந்த நீரையே மேகங்களாக மாற்றுறதும், வெயிலை கொண்டு நீ பூமியில் இருக்கிற நீரையெல்லாம் தூய்மைப்படுத்துறதும், எல்லா வித்தையும் செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள், பூமியில் இருக்கிற எல்லா உயிருக்கும் நீரை உற்பத்தி செய்கிற ஒரே ஒரு ஆள் உழவன் மட்டும்தாங்க. அதனால தாங்க தொழுது உண்டு பின் செல்வார்னு எழுதணும், சுழன்றும் ஏர் பின்னது உலகம்னு எழுதணும். ஏன்னா நீரை உற்பத்தி செய்கிற தொழில் உலகத்திலேயே அதிலேயே தன்னுடைய வாழ்நாளை வச்சிருக்கிற ஒரே ஒரு தொழில் வேளாண்மை தொழில் மட்டும்தாங்க. நன்றி, வணக்கம்.